சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துகளுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அமலோற்பவ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றி எறிதலாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிய சூசையம்மாள் ஜோசப் நல்லத்தம்பி ஆண்மலை பாற்றிக்காகவும், சகாயராஜ் ஜான்போஸ்கோ அந்தோனி அம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்துவான் ராகுல் குடும்பம் நன்றி எறிதலாகவும், தமியான் லூர்து மேரி குடும்பம் சமாதானத்திற்காகவும் பிள்ளைகளுடைய நலனுக்காகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பிள்ளைகள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுடைய கல்வி சுற்றுலா பாதுகாப்பிற்காகவும் பயனுள்ளதாக அமையவும், அருட்சகோதரி மேரி எத்தில் ஆண்மலை பாற்றிக்காகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நன்றி அறிதலாகவும், சிவராஜன் ஜான்சிக்கு இயேசுவும் மாதாவும் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அருள் கருத்துகள் அனைத்தும் நிறைவேற வேண்டியும் மாதாவிடம் விண்ணப்பம் நிறைவேற வேண்டுமெனவும், எஜேன் ஜெயராக்கினி முதலாம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் எஜேன் பிரான்சுவா இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சு மன்றாடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சு மன்றாடுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துபோரை குணமாக கனப்பு பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரோம். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரோம். எங்களுக்காக பணிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. கருணை கடலாகிய இறைவா, வலுவற்ற எங்களுக்கு என்றும் துணை நிற்கும் உம்மை போற்றுகின்றோ. நிறையன்பிலே வாழ்ந்த இறை அன்னை அமரியாவை நினைவு கூறுகின்ற நாங்கள்
அந்த அன்னையின் வேண்டுதலால் எங்கள் தன்னல நாட்டங்களில் இருந்து விடுதலை அடைந்து அன்பு வாழ்க்கை வாழ்ந்திட செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றே பிழிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். திருத்தூதர் பவுல் திமேத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 15-17 வரை. அன்பிற்குரியவர்களே, பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். நிலை வாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார். அழிவில்லாத, கண்ணுக்கு புலப்படாத, எக்காலத்துக்கும் அரசராயிருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் இப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் இப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானலாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் இப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியதாவது, கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை.
ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார், தீயவரோ தீயதி நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? என்னிடம் வந்து என் வார்த்தையை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து வந்து வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை, ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டு இருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது, அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையினுடைய வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இன்றைய நற்செய்தியிலே நமக்கு சிந்தனையாக நற்செய்தியாக வரக்கூடிய ஒரே ஒரு மைய கருத்தை நம்முடைய மனதிலே இருத்துவோம். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். உள்ளம் என்பது நம் உள் இருப்பது, வாய் என்பது நம் வெளியே இருப்பது. ஆக உள்ளம்தான் வாய் பேசுகின்ற வெளி அடையாளமாக அமைகிறது. உள்ளம் வாய் என்ற இரண்டும் எப்படி ஒரு மனிதனுக்கு ஒத்து போக வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். இந்த பகுதியிலே கடவுளுடைய இயல்பை, கடவுளுடைய தன்மையை, கடவுளுடைய பண்பை, அவருடைய இலக்கணத்தை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் யார் என்று சொன்னால், அவர் நினைப்பதை செய்கின்றவர், நினைப்பதை சொல்கின்றவர். எனவே அவருடைய நினைப்பு வேறு, சொல்வது வேறு என்று அல்ல. அவர் எதை நினைத்தாரோ அதை சொல்கிறார், எதை சொல்கிறாரோ அது அந்த கணத்திலேயே இடம்பெற செய்கின்றார். உதாரணமாக, கடவுள் இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறார், எண்ணியவாறே இந்த வார்த்தையை வாய் வழியாக உச்சரிக்கின்றார், ஒளி உண்டாகுக என்று சொல்கிறார். அவர் சொல்லிய அந்த நேரத்திலேயே ஒளி அங்கே உண்டாயிற்று. ஆக இறைவனிலே உள்ளம் ஒன்று, எண்ணம் ஒன்று, வார்த்தை வேறு என்ற ஒரு வேறுபட்ட தன்மை கடவுளிடம் கிடையாது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தை பொய்யாகாது, கடவுளுடைய வார்த்தை இந்த உலகத்திற்கு பலிக்காமல் அதன் செயல்பாட்டை நிறைவு செய்யாமல் மீண்டுமாக வெறுமனே திரும்பாது. காரணம் என்ன? அவருடைய நினைவு, அவருடைய சொல், அவருடைய செயல் மூன்றுமே அன்புக்குரியவர்களே ஒன்றுபட்ட ஒத்த ஒருங்கிணைந்த ஒரு ஒற்றுமையை கொண்டதாக இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, கடவுளிடம் பிளவு இல்லை, ஒரே கடவுள் ஆனால் மூன்று ஆட்கள் என்பதை பார்க்கின்றோம். ஒரே கடவுள் மூன்று ஆட்கள், அந்த ஒரே கடவுள் தந்தை திருவுளம் கொள்கிறார், அதுதான் உள்ளம், திருவுள்ளம். ஆண்டவர் இயேசு அதை
வார்த்தையாக இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். இயேசு மனு உடல் ஏற்றார். தூய ஆவி இன்றைக்கு அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆக தந்தை மகன் தூய ஆவி, அவருடைய நினைவு, அவருடைய வார்த்தை, அவருடைய செயல் மூன்றும் ஒருங்கிணைந்த நிலையில் இருப்பதனால் கடவுளிடம் பிளவு இல்லை, கடவுளிடம் வித்தியாசம் இல்லை. இதைத்தான் அடிப்படையாக கொண்டு உள்ளத்தின் நிறைவு நின்று வாய் பேசும் என்ற வார்த்தைகளை இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் நல்லவர். அவருடைய இயல்பு நன்மையே உருவான அந்த இயல்பு. அப்படிப்பட்ட கடவுள் நன்மையை சொல்கிறார், நன்மையை செய்கிறார். எனவே கடவுளிடமிருந்து தீயவது எதுவும் வர முடியாது. தீயது என்பது கடவுளுடைய நன்மைத்தனத்திற்கு பொருந்தாது. எனவே நன்மையே உருவான கடவுள் நமக்கு எது செய்தாலும் நன்மையைத்தான் செய்வார் என்ற ஒரு உறுதி நம்பிக்கை நம்மிடம் வர வேண்டும். அவ்வாறு நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்கள்? அடித்தளமிட்டு வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பானவர்களாக இருப்போம். ஆறு பெருக்கெடுத்து வந்து அலை மோதினாலும் அந்த வீடு அசையாதது போன்று நம்முடைய வாழ்விலே எவ்வளவு துன்பங்கள் வந்து நம்மை துன்புறுத்தினாலும் ஆண்டவர் மேல் இருக்கின்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை என்பது நமக்கு நங்கூரமாக ஒரு அடித்தளமாக இருந்து நம்மை வாழ்விக்கும். இல்லாவிட்டால் நாம் ஆற்றோடு வெள்ளத்தோடு அடித்து செல்லப்படுவோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய இயல்பு இந்த ஒருங்கிணைந்த இயல்பு என்பதனால் நாமும் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருப்பதனால் அந்த நன்மைத்தனத்தின் மிகுதியினாலே படைக்கப்பட்டிருப்பதனால் நாமும் அந்த இறைவனை போன்று வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் மனிதனை படைப்போம் என்று எண்ணம் கொண்டார். தனது வார்த்தையால் மனிதனை படைத்தார். மீண்டுமாக இந்த மனிதனுக்கு சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுத்தார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலேயும் இந்த மூன்றும் இணைந்த ஒருங்கிணைந்த நிலையிலே இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். அன்னை மரியாவினுடைய வாழ்விலே பாருங்கள். அன்னை மரியாவினுடைய வாழ்விலே இந்த மூன்றும் இயைந்து இருப்பதை பார்க்கின்றோம். அன்னை மரியாவினுடைய வாழ்விலே எந்த ஒரு கட்டத்திலேயும் இதில் பிளவு இல்லை, பிரிவு இல்லை, இதில் எந்த விதமான குறையும் இல்லை. நிறைவாக வாழ்ந்தவராக அன்னை மரியா இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா என்ன நினைத்தாரோ அதைத்தான் அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் அவர் செய்தார். உதாரணமாக பாருங்கள், கானாவூர் திருமணத்திலே ரசம் தீர்ந்துவிட்டது என்பதை நினைக்கின்றார், அறிந்து கொள்கின்றார். அவருடைய உள்ளத்திலே அந்த உணர்வு என்பது ஓங்குகின்றது, தோன்றுகின்றது. அவ்வாறு அந்த நினைப்பு, அந்த உணர்வு உடனடியாக என்ன செய்கிறது? ஆண்டவரிடம் வேண்டுகின்ற ஜெபமாக மாறுகிறது. மகனே, ரசம் தீர்ந்துவிட்டது என்று சொல்கிறார். ஆண்டவரிடம் அவர் எடுத்து சொல்கின்ற வார்த்தையாக மாறுகிறது. அதற்கு அடுத்த நிலையிலே பாருங்கள், அந்த வார்த்தைக்கு அங்கே செயல் வடிவம் கிடைக்கிறது. புதிய ரசம் அங்கே உருவாகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவுக்கும் ஆண்டவரை போன்ற ஒரு நிலை, ஒருங்கிணைந்த ஒத்த நிலை, சிந்தனை சொல் செயல் என்ற அந்த ஒரு ஒன்றுபட்ட வாழ்வை பார்க்கின்றோம். இன்றைக்கு நாமும் அதையே நிலையிலே அழைக்கப்படுகின்றோம். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு ஏளனங்கள் வந்தாலும், எவ்வளவு பின்னடைவு வந்தாலும் அன்னை மரியா ஆண்டவரை கடைசி வரைக்கும் ஏற்றவராக இருந்தார். ஆண்டவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்தார். எல்லாம் இறைவனுடைய திருவுளம் என்று ஏற்று வாழ்ந்தார். நம்முடைய வாழ்விலேயும் நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருந்தால் நம்முடைய சொற்கள் தூய்மையாக இருக்கும். நம்முடைய சொற்கள் தூய்மையாக இருந்தால் நம்முடைய செயல்பாடுகள் நலமாக இருக்கும். சொல் செயல் உள்ளம் என்ற மூன்றையும் இணைத்து இறைவனுக்கு நம்மையே அர்ப்பணிப்போம். அன்னை மரியா போன்று ஆண்டவருக்கு நம்மை அடிமையாக்குவோம். இந்த மூன்றும் இணைந்த
ஒரு ஒத்த வாழ்வை ஆண்டவர் விரும்புகின்றார். நன்மையை செய்வோம், நற்கனிகளை கொடுப்போம். இந்த உலகம் நலமாக இருக்க நம்மால் இயன்ற புனித வாழ்க்கையை மேற்கொள்வோம். ஆமென். சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் தமது கை நீட்டி பலி ஏற்றுக் கொள்வாராக. இரக்கம் மிக்க இறைவா, உம் திருமகனின் அன்னையை வணக்கத்துடன் நாங்கள் நினைவு கூறுகின்றோ. நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எங்கள் மீது முதருளை பொழிந்து எங்களை என்றும் உமக்கு காணிக்கையாக்குவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதோ சிறப்பாக தூய கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழர்வையார் உமது இரக்கத்தை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அளித்ததான். உமது இறக்க பெருக்கையெல்லாம் காலங்களிலும் நீடிக்கச் செய்கின்றே. உமது மகத்துவ திருமுன் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்தும்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள். ஏன்
உடனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண ரத்தம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இதை என் நினைவாக செய்யுங்கள் இது விசுவாசத்தின் மறை பொருள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவரின் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இறைவா உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேர் ஆயர் அனந்தர் ஆயர் ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொது நிலையினர் இங்கே கூடியிருக்கின்றோம் அது அன்பு பிள்ளைகள் தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை உமக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து நேயர்கள் அனைவரையும் அன்பின் நிறைவடைய செய்தருளும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போனீங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கொண்டு கூறுகின்ற ஆன்மாக்களையும் ஒளிமிக்கவும் திருமன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா அவருடைய அன்பு கணவராகிய புனித சூசையப்பர் புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரு எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியொன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செவிப்போமாக
ஆண்டவரே, தீமை அனைத்தினமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம் இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு ஆண்டவரின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமாப்போஸ்தலர்களுக்கு மொழிந்துகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர் தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உயிர்த்த கிறிஸ்து நினைவு சொல் செயல் என்பதிலே ஒன்றுபட்டவராக இருக்கின்ற இறைவனாக கடவுளாக உயிர்த்தவராக இருக்கின்றார். இவருடைய உணவை உண்டு நாமும் இவருடைய சாயலிலே படைக்கப்பட்டது போன்று வாழ ஆற்றல் அளிக்க நம்மை அழைக்கின்றார். எனவே நாம் அனைவரும் பேறு பெற்றோர்
உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, என்னில் நீரைவை அளிக்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, ஆறினில் வாழுவேன் உடில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரிலே நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். முததயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனமருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உம் மக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த பொழுது அவருக்கு எத்துணை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறை வழியை விட்டாகலாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழ்ந்திடச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவிகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான் வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். புனித பெர்னார்டு ஜபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்னாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு
உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்னாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்திரடும். ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சேஷ்டமரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எழுந்து நிற்போம், செவிப்போமாக. அன்புமிக்க இறைவாவும் திருமகனின் அன்னையை நினைவு கூறுகின்ற நாங்கள் உலகிற்கெல்லாம் மீட்பளிக்கும் பலி உணவில் பங்கு கொண்டு மகிழ்ந்து உம்மை வேண்டுகின்றோ. உமது மீட்பு எங்களில் தொடர்ந்து வளர்வதை அனுபவித்து உணரவும் உம்முடைய அருளின் நிறைவால் நாங்கள் மகிமை அடையவும் செய்தருளோ. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, நாளைய தினம் நம்முடைய திருத்தல இந்த புதிய ஆலயத்திலே 1000 மணி ஜெபமாலை ஜெபிக்கப்படும். எனவே தொலைக்காட்சி வழியாக இந்த செய்தியை பெற்றுக் கொள்கின்றவர்களும் இங்கே இருக்கின்றவர்களும் மற்றும் மரியாயின் சேனை சேர்ந்தவர்களும் இதில் கலந்து கொண்டு ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். 1000 மணி சிவமாலை சரியாக 9:30 அளவிலே ஆரம்பமாகும். 2 மணிக்கு நிறைவுறும். 2 மணிக்கு அன்னதானம் வழங்கப்படும். பிறகு சிவமாலை அதோடு நிறைவடையும். மேலும் நாளைய தினம் நம்முடைய பங்கு பேரவையினுடைய கூட்டம் நடைபெறும். காலை 10 மணி அளவில் திருப்பலி முடிந்த பிறகு நற்கருணை ஆலயத்தில் நற்கருணை பிரசன்னமாக்கப்பட்டு நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9:30 முதல் 10 மணி வரைக்கும் தொலைக்காட்சியிலே ஹோலி கிராஸ் டிவி சேனலிலே சாட்சியம் சொல்கின்ற அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அதை படமாக்கி ஒளிப்பதிவு செய்து அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புகின்றார்கள். அன்னைக்கு கரம் குவிப்போம் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் உங்களுக்கு அன்னை வழியாக கிடைத்த நன்மைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாட்சியம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உடனடியாக என்னை தொடர்பு கொள்ளவும் அரை வீட்டிற்கு முன்பாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய சாட்சியம் பதிவு செய்யப்படும். அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தலத்தை நாடி வருகின்ற உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் புரிகின்றார், அன்னை மரியா பெற்றுக் கொடுக்கின்றார். இவைகளையெல்லாம் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அது மரியாவுக்கு மகிமையாகவும் ஆண்டவருக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி புகழ்ச்சியாகவும் நம்முடைய வாழ்விலே அது ஒரு நிறைவாகவும் அமையும். எனவே தயங்காமல், என்ன சொல்வார்களோ என்னவோ என்று பயப்படாமல் தைரியமாக நீங்கள் முன் வாருங்கள். உங்களுடைய சாட்சியங்களை பதிவு செய்து ஆண்டவருக்கு நன்றியாக இதை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி முடிந்த பிறகு ஆராதனைக்கு பிறகு அரை வீட்டுக்கு முன்பாக இருந்தால் அந்த சாட்சியம் நிகழ்ச்சி பதிவு செய்யப்படும். நன்றி.
வியப்புக்குரிய திருவருட்சாதகத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு செல்வேன். உமது திருவுடன் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மே பின்பலனையிட விடாமல் அனுமதிக்கருமாறுமை மன்றாடும் என்றும் என்றென்றும் வாழ்ந்து